எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐகே சினிமா சேனல்ல இருந்து உங்களுக்காக சுல்தான் படம் ரிவ்யூ தான் வந்து நான் சொல்ல போறேன். ஒரு சில பேர்ல வந்து யோசிச்சிட்டே இருக்கலாம், படம் ரிலீஸ் ஆயிருச்சு போய் பார்க்கலாமா வேண்டாமா, அந்த கன்ஃபியூஷன்லாம் வேணா ஒரு சின்ன ரிவ்யூ சொன்னா கண்டிப்பா நீங்க எல்லாருமே வந்து போய் பார்ப்பீங்க. ஓகே, ஸோ இந்த படத்தோட டிரெக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஸோ அந்த அட்லி இருக்கார்ல காப்பி கேட் அட்லி, அவரோட அசிஸ்டன்ட் தான். ஸோ அவரோட நேம் வந்து பாத்தீங்கன்னா பாக்யராஜ் கண்ணன். ஸோ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், உடனே யோசிச்சிடாதீங்க ஓகே அவரை மாதிரி தான் அசிஸ்டன்ட் இவரும் வந்து கொண்டு போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிலாம் கிடையாது, ஏன்னா இவரோட லாஸ்ட் மூவி வந்து ரெமோ. ஸோ அந்த படம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு சூப்பர் ஒரு ஹிட்டா தான் வந்து அந்த படம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எஸ், ஸோ ஏன்னா வந்து கொஞ்சம் ஃபீமேல் கேரக்டர் சிவகார்த்திகேயன் பண்ணி காமெடி, லவ், ரொமான்டிக் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து ரெமோ படத்தில் வந்து இருக்கும். பட் சுல்தான் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த லவ் காமெடி எல்லாத்தையும் தாண்டி கொஞ்சம் வந்து ஆக்ஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எமோஷனை வந்து ரொம்ப சீரியஸாகவும் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே டவுட்டே இல்லாமல் அந்த படத்தை வந்து போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் வந்து பேராக பண்ணியிருக்கவங்க வந்து ஒரு புது பேர்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு புது பேராக வந்து ஜாயின் ஆயிருக்காங்க எஸ் ராஷ்மிகா. ஸோ அவங்க வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக, ஸோ செம்மையான பேராக தான் இருக்குது. ஸோ ரவுடுங்கண்ணா பயந்துருமா, ஷோல்டர் இருக்குது, கூலிங்லஸ் கரெக்டு, யோசிச்சுட்டே இருக்க வேண்டாம், கன்ஃபியூஷனே வேண்டாம். ஸோ இந்த படத்தை அவ்வளோ சூப்பராக ஒரு வீக்கெண்டில் வந்து ஃபேமிலியோட நீங்கள் எல்லாருமே வந்து ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். 100 பேரை சமாளிக்கிறோம், இவ்வளவு பார்க்க மட்டும் பயமா இருக்கு. ஓகே, அந்த படத்தை வந்து நான் பார்த்த வரைக்கும் ஒரு சில, அதாவது சுல்தான் படத்தை பார்க்கும்போது ஒரு சில பிளஸ் அண்ட் மைனஸ்ல வந்து அனலைஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ ஃபர்ஸ்ட் மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேஜிஎஃப் படத்தில் வந்து 2.5 hours வேற மாதிரியான வில்லனிசம் வந்து நம்ம பார்த்துருப்போம் கருடன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து வில்லனாக பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வில்லனிசமாக வந்து தெரியல, அவரோட போர்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்கு. அவரா இவரா அப்படின்றத கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்னடா இது அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு யோசனைலாம் வந்து வரும். பொதுவாவே யுவன்னாலே நமக்கு என்ன தோணும், பா பிஜிஎம்லாம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறது மட்டும் கிடையாது, அவரே வந்து நமக்கு இப்படிதான் நான் யுவன்னா வந்து பிஜிஎம்லாம் இப்படிதான் இருக்கும்ன்றது வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ அதே எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம இந்த படத்தை பார்க்கும்பொழுது அந்த அளவுக்கு பிஜிஎம் வந்து கிடையாது. ஸோ இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் வந்து பிஜிஎம் போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னாதான் வந்து தெரியற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம யாரும் பார்க்க வேண்டாம், ஓரளவுக்கு ஓகே பார்க்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த படத்துல பிஜிஎம் இருக்கு. நினைக்கிறேன் புதுசா எதுவுமே வந்து நம்ம பார்க்க முடியாது, ஏற்கனவே ஒரு படத்தை பார்த்த மாதிரியான ஃபீல் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து சுல்தான் படத்தை வந்து பார்க்கும்பொழுது எனக்கு ஃபீல் ஆச்சு. நூறு பேர்ல இருக்கானுங்க இந்த ரவுடி பயலுகளை ஊருக்குள்ள விட்டோம், இந்த ஊரையே முழுங்கிட்டு வானுங்க. இந்த படத்தோட பிளஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோயின் இருக்காங்களே கார்த்திக் கூட வந்து பேர் பண்ண ஹீரோயின் ராஷ்மிகா வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு சூப்பர் க்யூட்டாக வந்து இருக்காங்க. பார்க்கும்போதே ஓகே நல்ல பேர், புதுசாக வந்து நம்ம பார்க்கக்கூடிய பேராக வந்து சொல்லலாம். ஸோ அதை வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பிளஸ்ஸாக வந்து பார்க்கலாம். அவங்களால வந்து எந்த அளவுக்கு வந்து கொண்டு போக முடியுமோ ஓரளவுக்கு அந்த ஸ்டோரி வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ நீங்க படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ அவங்க வந்து நடிச்சிருக்கிறதுனால இதுல வந்து ஒரு பிளஸ் பாயிண்டா வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ தேர்ட் பிளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முன்னாடி சொன்ன மைனஸ், ஸோ அந்த குறையெல்லாம் பார்க்காம நம்ம வந்து இந்த ஒரு கமர்ஷியல் படத்தை வந்து நம்ம பார்த்தோன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஜாலியாக போயிட்டு என்ஜாய் பண்ணி பார்க்கலாம்.